வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி எந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணிச்சுக்கோங்க. அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்விக்கு சென்ற மாணவிகளுக்கு ₹1000 வழங்கும் புதுமை பெண் திட்டம் தமிழகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்தார். ஸோ புதுமை பெண் 2022 மற்றும் 2023 ஆண்டிற்கான தமிழக பட்ஜெட்டில் கடந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு படித்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரியில் சேரும்போது மாதம் மாதம் ₹1000 அக்கௌண்ட்லேயே வச்சுருவான் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் புதுமை பெண் திட்டத்தை இன்று முதல் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் செயல்பாட்டில் வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அரசு நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் 1/9/2022 நிலவரப்படி காலியாக உள்ள முதுநிலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை 1, கணினி பயிற்றுனர் நிலை 1 பணியிடங்களை இணைப்பில் குறிப்பிட்டுள்ள எக்ஸல் ஷீட்டில் ஃபாண்ட் இங்கிலீஷில் படிவத்தில் எந்தவித காலி பணியிடங்களும் விடுபடாமல் கவனமுடன் பூர்த்தி செய்து 9/9/2022 என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்க அதன் கையொப்பமிட்ட பிரதிநிதிகளை இவ்வாணையரகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு முதுகலை பட்டதாரிகளுடைய காலி பணியிடங்கள் கணிசமாக உயர்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 100% வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய காலி பணியிடங்கள், கிட்டத்தட்ட காலி பணியிடங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் தற்சமயம் குறைவாக தான் இருக்குது. 3236 இருக்கிறத ஒரு 1500 இல்லைனா ஒரு 2000 வேகன்சிஸ் ஆகுது. கண்டிப்பாக நிச்சயமாக வேகன்சிஸை அப்படியே பல்காக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் எல்லாமே தற்சமயம் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக ஒரு புதிய வேகன்சிஸ் பட்டியலை நாம் எதிர்பார்க்கலாம். டிஆர்பிலேருந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சிவி ப்ராசஸ்ஸும் நடத்திட்டாங்க, அடுத்துக்கட்ட சிவி லிஸ்ட்டு பண்ணுறதுக்கெலாம் வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ முதற்கட்ட சிவி ப்ராசஸ் எல்லாமே நல்ல முறையில் முடிந்தது. சிவினா சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டுமே நடந்தது, பணி நியமன ஆணைகள் எதுவுமே வழங்கப்படலை, செலெக்ஷன் லிஸ்ட் யாருமே வெளியிடப்படலை, இந்த மாதிரி எந்த ப்ராசஸ் இல்லை. ஜஸ்ட் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் அப்லோட் பண்ணது கரெக்டாக இல்லையா வெரிஃபை மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்ட சிவி லிஸ்ட்டு நிச்சயமாக வெளியிடுவாங்க. அந்த சிவி லிஸ்ட்டில் கண்டிப்பாக உங்கள் பெயர் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வேகன்சிஸும் பார்த்திங்கன்னா தற்சமயம் கணக்கெடுப்பு எல்லாமே போயிட்டுருக்கு. வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக சிவி லிஸ்ட்டு அடுத்துக்கட்ட சிவி லிஸ்ட்டு வெளியாகுதுன்னு அர்த்தம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி. தேங்க்யூ.